हेलो फ्रेंड्स, वेलकम टू एजे रिव्यूस चैनल। இன்னைக்கு வந்து என்னடா இவ வந்து இப்படி உட்கார்ந்திருக்காளே அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவும் கிட்ஸுக்கு வந்து ரொம்பவும் பிடிச்ச டாய்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இது விளையாடாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஈவன் நம்மளே நம்மளோட சின்ன ஏஜில் வந்து இதை கண்டிப்பாக நம்ம விளையாண்டுருப்போம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டிருப்போம் விளையாடும் போது. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மினியேச்சர் குக்கிங் செட்டோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் வந்து விட்டுட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்கள் சைல்டை வந்து வெளியெல்லாம் விட முடியாது. ரொம்ப வெயிலாக இருக்குது, ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இந்த செட்டை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். வீட்டுக்குள்ளே வந்து ஜாலியாக ஃபன்னாக விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு ரிவ்யூ வந்து இதை பற்றி பார்க்கலாம். இப்போது இது வந்து என்ன, இதை வந்து நாங்கள் அமேசானில் தான் நாங்கள் வாங்குவோம். இது வந்து 26 பீசஸ் இருக்க செட்டு. இதில் வந்து பிளாஸ்டிக் அண்ட் ஸ்டீல் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி செட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இப்போ வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துடலாம். எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு வந்து இந்த குக்கிங் செட் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். நான் வந்து நிறையா சின்ன வயசில் வந்து நான் விளையாண்டுருக்கேன். என் கூட விளையாடுறோம் கூட எல்லாம் சண்டை போட்டிருக்கேன். அப்படி வந்து நிறையா இன்சிடெண்ட் வந்து எனக்கே வந்து நிறைய வந்து ரிமெம்பர் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கும் அப்படியெல்லாம் நிறைய ஞாபகம் வருது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து இதில் இந்த செட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக்கில் வந்து நமக்கு ஒரு கப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு கப்பு அண்ட் அதுக்கு செட்டாக ஒரு பக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கூடை, வெஜிடபிள்ஸ் எல்லாம் பை பண்ணுற மாதிரி ஒரு கூடை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அழகான ஒரு குட்டி டம்ளர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வெசல், குக் பண்ணோன்னே ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலலாம் வச்சுருப்போம்ல வெசல், அந்த மாதிரி ஒரு வெசல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த கடையிறதுக்குன்னு இருக்கும், அது வந்து அந்த மத்துன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் பிளாஸ்டிக் தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சில்ட்ரனுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப ஷார்ப்பாகவோ அவங்க வந்து எந்த விதத்துலேயும் அவங்களே ஹார்ம் பண்ணிக்க முடியாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான குடம், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. குடம் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் இது வந்து ஒரு பேன், குக் பண்ணுற பேன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்படி இது பண்ணுவாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சீச்சுவோம்ல, ஸோ அது ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பூஜை பண்ணுறதுக்கான அந்த பூஜை பண்ணுறதுக்கான ஒரு கூடை இருக்கும், அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளேட், ஒரு பிளேட் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வடைச்சட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அழகான ஒரு மிக்சி கொடுத்துருக்காங்க, இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபில்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து அந்த ஜூஸ் போடுறதுக்கான, ஜூஸ் புளியறதுக்கான அந்த ஜூஸர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், தோசைக்கல் கொடுத்துருக்காங்க. எடுத்து பாருங்கள், அழகாக இருக்குது ரொம்ப. இது வந்து பார்த்திங்கன்னா அருகாமண்ணன்னு சொல்லுவாங்க, அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுப்பு வித் கேஸ் ஸ்டவ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. கேஸோட ரெண்டு கொடுத்துருக்காங்க, கேஸ் அண்ட் ஸ்டவ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளேட் வந்து இன்னும் ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுன்னா பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டை, ஆனால் அதுக்கான ஒரு இந்த கட்டை கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த கீழே இருக்கும்ல பேஸ், அதுவும் இது வந்து மேலே வந்து நம்ம தேய்க்கிறதுக்கான கட்டை. வந்து ரொம்பவுமே க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு வெசல் வித் கேப்போட கொடுத்துருக்காங்க, மூடியோட கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து ஒரு பாத்திரம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இட்லி சட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ், ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஸ்பூன்ஸ் எல்லாம் பாருங்களேன், அழகழகாக இருந்துச்சு. இது வந்து இந்த சாப்பாடு போடுறதுக்கான கரண்டி, வந்து தோசை சப்பாத்தி இதெல்லாம் மேக் பண்ணும்போது யூஸ் பண்ணுற கரண்டி, இது குழம்பு ஊற்றுறதுக்கு, இது வந்து நம்ம ஏதாவது பொறிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 4 பீஸ் கரண்டி வந்துட்டு இருக்குது.
இன்னொரு இதில் இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அழகாக ஒரு பேக்கில் போட்டு அழகாக ஜிப்போடு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கேரி பண்ணோம் அப்படின்னாலும் மேலே வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு வாங்கி தரணும், இந்த சம்மர் சீசனில் வந்து அவங்கள வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் பை பண்ணலாம். இது வந்து அமேசானில் வந்து இருக்குது, ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டில் போய் நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்கள் கிட்ஸ் பண்ணுற ஃபன்னு சேட்டையெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.